இந்த வீடியோ பண்றதுக்கு ஒரு பெரிய பெரிய ரீசன் வஞ்சிரம் சங்கரா குடுவா பாறை வெளமீன் நாக்கு கரிமீன் கோலா சீலா ஐலா வவ்வாலி கிழங்க எறா கரமா நண்டு நெத்திரி எல்லாமே இந்த சீபுடு பொறுத்து நல்லா யாரெல்லாம் இல்ல சின்ன பசங்க கூட நல்லா சாப்பிடலாம் நல்ல ஒரு ஃபிளேவர் தெரியுது ஹாய் கைஸ் இப்போ நம்ம கரெக்டாக சிக்னல் நிற்கிறோம் இன்னும் கொஞ்ச நேரத்தில் பஸ் நகர் போயிடுவோம் இது போயிட்டு ஷாப்பில் ரிவ்யூ பண்ணுவோம் ட்ராவல் சார்ஜ் பார்க்குறேன் போயிட்டே இருக்கோம் பேசுறது உங்களுக்கு கேட்குதான்னு தெரில நம்ம இன்னைக்கு வந்து கொலாப் தான் பண்ண போகிறோம் மிஸ்டர் தண்டேஸ்வர் அப்படின்றது கூட கொலாப் பண்ண போகிறோம் ப்ரோ வந்து நம்ம இன்வைட் பண்ணியிருக்காரு அவர் கூட வீடியோ பண்ணுறோம் ப்ரோ வந்து 5K சப்ஸ்கிரைபர் அடித்தாரு ப்ரோவோட சேனல் லிங்க் வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன் மறக்காமல் செக் பண்ணிக்கோங்க ப்ரோ முன்னாடி போயிட்டுருக்காரு நான் பின்னாடி போயிட்டுருக்கேன் அவர் தான் நமக்கு வந்து ஷாப் வந்து ரெக்கமெண்ட் பண்ணார் அவங்க போய் பண்ண போகிறோம் வாங்க அப்படியே போகலாம் போயிட்டே இருக்கலாம் கொஞ்சம் ட்ராவல் சார்ஜ் அப்படியே பார்த்துட்டு வாங்க பேசிட்டே வரலாம் ரூட்டு பார்த்தீங்கன்னா நமக்கு நல்ல பரிச்சயமான ஒரு ரூட்டு தான் ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த ரூட்டில் தான் நம்ம வந்து இதுக்கு முன்னாடி நிறைய கடை பண்ணியிருக்கோம் ஒரு பிரியாணி ஷாப் பண்ணியிருக்கோம் அண்ட் உள்ளே பார்த்தீங்கன்னா ஒரு ஜூஸ் ஸ்டோர் பண்ணியிருக்கோம் ஸோ அந்த ரெண்டு அந்த ரெண்டு வீடியோட லிங்க்கும் நான் ஐகானில் கொடுக்குறேன் டிஸ்கிரிப்ஷனும் இருக்கும் போய் செக் பண்ணிக்கோங்க அந்த வீடியோஸும் நம்ம பாருங்கள் எல்லா வீடியோஸும் பாருங்கள் உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் பிடிச்சா மட்டும் நீங்கள் அப்ளை பண்ண போகிறோம் அங்கே பார்த்தீங்கன்னா அன்னைக்கு ஏழாம் ஸோ ஹாய் ஹலோ கைஸ் இது உங்கள் ஃபுட் ரிவ்யூ ப்ளாக் வித் ஏகே ஸோ இன்றைக்கி நம்ம எங்கே வந்திருக்கோம் அப்படின்னு சொல்கிறதுக்கு முன்னாடி யார் கூட வந்திருக்கோன்னு சொல்கிறேன் ஸோ மிஸ்டர் தண்டேஸ்வர் ப்ரோ கூட தான் வந்திருக்கேன் ஸோ பாருங்கள் ஸோ ப்ரோ கூட வந்திருக்கேன் ஸோ ப்ரோ வந்து நம்மளை ஒரு இடத்துக்கு கூட்டு வந்திருக்காரு ஃபிஷ் ஸ்டாலுக்கு கூட்டு வந்திருக்காரு நினைக்கிறேன் அண்ட் அப்படியே ஒரு ப்ளாகிங் பண்ணலாம் அப்படின்னு சொல்லியிருக்காரு ஸோ ப்ரோ கூட தான் வந்து நம்ம வீடியோ பண்ண போகிறோம் ஸோ ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்க போது ஸோ ப்ரோ கூட பேசிட்டே நம்ம உள்ளே போகலாம் ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம் ஸோ கைஸ் பார்த்தீங்கன்னா போயிட்டுருக்கேன் அப்படியே போயிட்டுருக்கோம் நாங்கள் தேடிட்டுருக்கோம் கடையை ஜெனிஃபர் ஃபிஷ் ஸ்டாலு ஸோ அந்த ஸ்டால் தான் போகிறோம் ஸோ நான் தேடிட்டுருக்கேன் ஸோ அப்போ சீக்கிரம் கண்டுபிடிச்சிடணும்னு நினைக்கிறேன் கண்டுபிடிச்சா கடையை காட்டுறேன் ஓகே பார்த்தீங்கன்னா மெரின்ச்சி இது பெசன் நகர் தான் இங்கே பார்த்தீங்கன்னா துப்பாக்கி சுடுறது உங்கள் பாருங்க பொம்மை போடுறது அப்படின்னு நிறைய மேட்ரு வச்சுருக்காங்க ஸோ அங்கேயும் சில மேட்ரு இருக்குது இங்கேயும் சில மேட்ரு பொம்மைங்க எல்லாமே இருக்குது ஸோ பொம்மைங்கள் இருக்குது பால் இருக்குது எல்லாமே இருக்குது தான் ஸோ அப்போ இங்கே பார்த்தீங்கன்னா இங்கே கொஞ்சம் இருக்குது ஸோ பஜ்ஜி கடை எல்லாமே இருக்குது ஸோ வாங்க உள்ளே போகலாம் ஸோ கைஸ் பார்த்தீங்கன்னா இப்போ தான் அவங்க ரெடி பண்ணிகிட்ருக்காங்கன்னு நினைக்கிறேன் ஃபிஸ்டாலில் ஸோ அவங்கலாம் வெயிட் பண்ணுவோம் வெயிட் பண்ணி ட்ரை பண்ணலாம் இப்போதான் ஃப்ரெஷ்ஷாக வந்து அவங்க எல்லாத்தையும் எடுத்து கரெக்டாக அடுக்கி வச்சுட்ருக்காங்க அந்த சைடில் நான் ஷாப்பை காட்டுறேன் ஸோ அங்கே இருக்குது பார்த்தீங்களா ஜெனிஃபர் ஃபிஷ் ஸ்டால் ஸோ அதே இருக்குது ஸோ கைஸ் பார்த்தீங்கன்னா பீச்சுக்கு வந்துட்டு கால் நினைக்கலன்னா எப்படி பெரிய தப்பாயிடும் ஸோ வந்து இப்போ நம்ம பீச்சில் போய் கால் நினைக்க போகிறோம் ஸோ ஆல்ரெடி எக்கச்சக்க கூட்டம் ஸோ வந்து நம்மளும் போயிட்டு கால் நினைச்சிடலாம் ஓகே
இதுல ஜெனரல் மிஷன் சொல்லி 20 வருஷமா வச்சு நடந்துட்டு வரேன். நம்மகிட்ட எல்லாமே சீஃபுட்ல எல்லாமே நம்மகிட்ட இருக்கு. கட்டெட்டு மட்டும் டெய்லி ஸ்பெஷல் ஃபிஷ்கர்ல டெய்லி போடுறோம். சாட்டர்டே சண்டே போனாங்கன்னா யாரா தொக்கு சொரா போட்டு ஸ்பெஷலாக போட போடுறோம். நெக்ஸ்ட் வீக்லையும் ஸ்டார்ட் பண்ணிவிடுவோம். நம்மகிட்ட வந்து வஞ்சிரம், சங்கரா, குடுவா, பாறை, விலைமீன், நாக்கு, கறிமீன், கோலா, சீலா, ஐலா, ஒவ்வாலி, கிழங்கா, இறா, கடமா, நண்டு, நெத்திரி எல்லாமே இருக்குது. சீஃபுட் பொறுத்து நல்லா எல்லாமே இருக்குது. நம்மகிட்ட நல்லா இருந்த மட்டும் தான் காசு. நம்மளுடைய ஸ்பெஷல் இப்போ நல்லா போகுது லெதர் ஜாக்கெட் சொல்லிட்டு ஒன்று, அது ரொம்ப ரேர். அது நம்ம கடை சூப்பர் ஸ்டார் அவர் தான். நான் வந்தீங்கன்னா அந்த மீன் ட்ரை பண்ணி பாருங்கள், வேறு லெவலில் இருக்கும். நம்ம சாப்பிட டைமிங் சார் 4:30 to 10:30 சார். 11 o'clock இருப்பேன். 11 o'clock மீன் இருக்குமான்னு தெரியாது, ஆனால் 11 o'clock இருப்போம், கண்டிப்பாக இருப்பேன். ஓகேண்ணா, இங்கே என்னென்ன மீன் ஃபிஷ் வந்து வச்சுருக்கீங்க அப்படின்னு அப்படியே கொஞ்சம் சொல்லிடுறீங்களா? நாக்கு இது, இது மொபால் இது, நாக்கு மீன், நாக்கு மீன் அது, இது மொபால் இது, இது தரட்டன்னு சொல்லி ஃபிஷ் இது. ஆமாம், இது பண்ணா, இது கல்குடுவா, இது சங்கரா, இது மொட சங்கரா, இது இது கிளி மீன் சொல்லுவாங்க, இது கிளி மீன். ஆமாம், கிளி மீன் இது, இது கொடுவா, அது மேலே இது ஒரிஜினல் கொடுவா இது. ஓகேங்களா? ஐலா இருக்கு, இது வஞ்சிரம், இது லெதர் ஜாக்கெட். இதான் ரொம்ப ரொம்ப ஸ்பெஷல் இது. இந்த மீன் ரொம்ப ரொம்ப கம்மியா இருக்கும், செம டேஸ்டா இருக்கும். வேற லெவல் கிடைக்காது. எவ்வளவு சில மீன் செம டிமாண்ட் ஆகி போச்சு மீன் மீனுக்கு. ஆனா வேற லெவல் ஆன மீன் 450 இருக்கு, 500 சைஸ் பொறுத்து அனுப்பி, சைஸ பொறுத்து அனுப்பி. இறா இருக்கு, நண்டு இருக்கு, கடமா இருக்கு, இங்க நெத்திலயும் வந்துடும். ஸோ பார்த்தீங்கன்னா கட்லெட் வந்திருக்கு. கட்லெட் 3 pieces ஆஃப் கட்லெட் கொடுக்குறாங்க. அண்ட் எனக்கு தெரிஞ்சு ஃபுல்லாக ஃபிஷ் தான் இருக்கும்னு நினைக்கிறேன் உள்ள. அண்ட் மைனேஸ் கொடுக்குறாங்க, கூடவே வந்து ஒரு சாஸ் பேக்கெட் கொடுக்குறாங்க. ஸோ கிளாசிக் டொமேட்டோ கெச்சப்பு. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா ஆனியன்ஸ் இருக்குது. ஸோ எல்லாருக்குமே தெரியும் செம்மையாக இருக்கும் கட்லெட் கூட நம்ம மைனேஸ் சாப்பிட்றானு. ஸோ கண்டிப்பாக நம்ம டேஸ்ட் பண்ணிடலாம், எப்படி இருக்குன்னு நான் சொல்கிறேன். நான் ஜெனிஃபர் பிஸ்டாவில் ஃபஸ்ட்டு நம்ம என்ன ஆர்டர் பண்ணிருக்கோம்னு பார்த்தீங்கன்னா கட்லெட் ஆர்டர் பண்ணிக்கோ, ஃபிஷ் கட்லெட்டு. ஃபிஷ் கட்லெட் பார்த்தீங்கன்னா வந்திருக்கு, 3 pieces ஆஃப் ஃபிஷ் கட்லெட் இருக்குது, 3 pieces இருக்குது. முதலே சொல்லியிருந்தவங்களுக்கு இது மைனஸும் கொடுத்துருக்காங்க. ஆனியன் செம்மையாக ஃபைனாக சாப் பண்ணி சூப்பராக போட்டிருக்காங்க. பேசிகிட்டே இருக்கும்போது பிராணம் வந்துருச்சு. ஸோ ஓகே, இது மூணும் வந்திருக்கு. இதை மூணு நான் டேஸ்ட் பண்ணிட்டு எப்படி இருக்குன்னு உங்களுக்கு கண்டிப்பாக சொல்கிறேன். வாங்க சாப்பிட. கட்லெட் வந்துருச்சு. ஸோ கட்லெட் இருக்குது. ஸோ இந்த வீடியோ பண்ணுறதுக்கு எனக்கு பெரிய பெரிய ரீசன் இருக்குது. நான் 100th வீடியோக்கு முன்னாடி 99th வீடியோ போட்டு முடிச்சதுக்கப்புறம் ஒரு போல் போட்டிருந்தேன், ஸ்ட்ரீட் ஃபுட் வேணும் நிறைய பேர் சொல்லியிருந்தீங்க. அந்த ஒரே காரணத்துக்காக ஸ்ட்ரீட் ஃபுட் பண்ணணும் அப்படின்றதுக்காக நான் வந்தேன். ஸ்ட்ரீட் ஃபுட்ல ஃபர்ஸ்ட் எதுனே கட்லெட். ஸோ கட்லெட் பாருங்க, நான் அப்படியே வச்சம் காட்டிடுறேன் பாருங்க, இவ்வளோ பியூட்டிஃபுல்லாக இருக்குன்னு. ஓகே, வெறும் நம்ம கட்லெட்டில் கொஞ்சம் நம்ம பீஸ் ஒன்று போயிருக்கோம். நல்ல ஒரு ஃப்ளேவர் தெரியுது மேலே. இந்த லேயர்லாம் சூப்பராக ஃப்ரை ஆயிருக்கனால அதுவும் ஒரு தனி கிறிஸ்மஸ் கொடுக்குது. ஸோ இப்போ வந்து நம்ம மைனஸ் ஒரு பைட் போயிடலாம். மைனஸ் ஒரு பைட்டு வெஜ் மைனஸ் கொடுத்துருக்காங்க, சாப்பிடும்போது சூப்பராக இருக்குது. ஸோ அடுத்து சாஸ் ஒரு பைட்டு. உள்ளே பார்த்தீங்கன்னா மசாலா வந்து பெரிய அளவு இல்லை, ஃபிஷ்ஷோட ஃப்ளேவர் சூப்பராக தெரியுது. ஃப்ரெஷ்ஷான ஃபிஷ் கூட நல்லா ஜூஸியாகவும் இருக்குது சாப்பிட, கொஞ்சம் ஆயிலே இருந்தாலும் டேஸ்ட் செம்மையாக இருக்குது. ஸோ இப்போ நம்ம எல்லாத்தையும் சேர்த்து வச்சு ஒரு ஸ்பெஷல் பைட் போயிடலாம். ஃபிஷ் கட்லெட்டு, என்ன மைனைஸ், என்ன சாஸ் அண்ட் ஆனியன்ஸ் எல்லாத்தையும் சேர்த்து வச்சு நம்ம சிக்னேச்சர் ஸ்பெஷல் பைட் போயிடலாம். நிறைய விட ஸ்பெஷல் பைட்டே வரல ஏன் அப்படின்னு கேட்டிருந்தீங்க. இப்போ ஸ்பெஷல் பைட்டாக போயிடலாம். நல்ல ஒரு மசாலா, ரொம்ப சட்டிலாக இருக்குது, காரம்லாம் இல்லை, சின்ன பசங்க கூட நல்லா சாப்பிட்லாம் அந்த அளவுக்கு இருக்குது. வாணி வச்சுக்கு ஒரு பைட் போயிட்டு அடுத்து இன்னொரு இடத்துல உங்களை அவுட்ரில் சந்திக்கிறேன்.
அவுட்ருவா இல்லை வேறு ஏதாவது பண்ணுறோமான்னு தெரில, ஃபன்னாக பண்ணிகிட்டு இருக்கனால இதையும் ஒரு ஃபன்னாக இப்படி போவோம். ஸோ ப்ரான் ஆனியனோட போயிட்டு சூப்பராக இருக்கும், ப்ரான் இருந்தீங்கன்னா சூப்பராக இருக்கும், ஃப்ரெஷ்ஷாக இருக்கும். ஸோ எஸ் நான் உங்களை அடுத்து பார்க்குறேன்.